ஜென்ரல் க்ளாஸ் ஆக்ட்னா என்ன நான் சொல்லிக் கொடுத்தேன் ஏதோ ஒரு ஆக்டுக்கு பிரச்சனை வந்தா இவன் வருவான் இவனுக்கு அப்ளிகபிலிட்டி என்ன இவனுக்கு ஒரு ஏரியா ஜென்ரல் கிளாஸுக்கு ஏரியா அப்ளிகபிலிட்டி இருக்குதா இல்ல ஏரியா அப்ளிகபிலிட்டி இல்ல இட்ஸ் அப்ளிகபிள் டு சென்ட்ரல் ஆக்ட் அண்ட் ஸ்டேட் ஆக்ட் ஏதோ இந்தியால இருக்கிற ஒரு ஆக்டுக்கு பிரச்சனை வந்தா இவன் வருவான் சோ இவனுக்கு ஏரியா அப்ளிகபிலிட்டி இல்ல பேசிக்கலி இவன் வந்து ஒரு ஒரு காமனான லா இட்ஸ் எ ஜென்ரல் காமன் லா இதில் வந்து நான் சொன்னேன் உதவுறதுக்கு உங்ககிட்ட டெஃபினிஷன்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஒரு ஆர்ட்டில் டெஃபினிஷன் சொல்லலையா ஜென்ரல் க்ளாஸுக்கு வாங்க ஜென்ரல் க்ளாஸும் சொல்லலையா டிக்ஷனரிக்கு வாங்க நான் சொல்லிக் கொடுத்தேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்த டெஃபனிஷன் நம்ம இந்த டெஃபினிஷன் தான் நீங்கள் படிச்சு வைக் வச்சு தான் ஆகணும் எப்படி வேணால் கேட்கலாம் த்ரீ மார்க்ஸ் எல்லாம் ஃபோர் மார்க்ஸ் எல்லாம் எப்படி வேணாலும் கேக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டெஃபனிஷனஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ட் டெஃபனிஷனஸ் ஆஃப் டவிட் அஃபிடவிட் நான் என்ன எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இங்க மூணு விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது ஒன்று வந்து அஃபிடவிட் ஓர்த் ஓ ஏடி ஹெச் நெக்ஸ்ட் ஸ்வேர் அஃபிடவிட் ஓத் ஸ்வேர் டிக்ளரேஷன் இதெல்லாமே ஒரே மீனிங்ல வந்துரும் ஆனா மைன்யூட்டான டிஃபரன்ஸ் இருக்குது தர் இஸ் அ மைன்யூட் டிஃபரென்ஸ் விட்வீன் தீஸ் திங்ஸ் இப்போ நான் டிக்ளேர் பண்றேன்

அதுதான் உறுதிமொழி சொல்லுவாங்கல்ல ஓத்து ஸ்வயரு எல்லாம் ஒன்றுதான் ஆனா இது ரெண்டும் வந்து ஓரல் இது வந்து ரிட்டன் ஏன் ரிட்டன் வச்சுட்டீங்கன்னா சோ யூ கம் கமான் கைஸ் மீ எதை வந்து கோர்ட்ல எவிடன்ஸ் ஆக எடுக்கலாம் ஆன்சர் அஃபிடவிட்ட வந்து எவிடன்ஸ் ஆக ப்ரொடியூஸ் பண்ணலாம் बिकॉज எவிடன்ஸ் அஃபிடவிட் இஸ் எ ரிட்டன் ஸ்டேட்மென்ட் அஃபிடவிட் இஸ் எ அஃபர்மேஷன் இப்பவே படிச்சிருங்க इट्स एन அஃபர்மேஷன் இட்ஸ் எ டிக்ளரேஷன்

which is a written form, written form of oath solna, written form of swearing solna. Ana it is produced, it can be used before the court of law. Court like evidence are produced one number. So what is affirmation? Affirmation is sorry, what is affidavit? Affidavit is an affirmation declaration given which can which is in written format and it can be used as the evidence in court of law. It is done instead of swearing or oath. Swearing or oath is a written oral form

இதங்க ப்ரிப்பேர் பண்ண லாஸ் எல்லாமே சென்ட்ரல் ஆக்ட் வாட் சென்ட்ரல் ஆக்ட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் நெக்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் டொமினல் லெஜிஸ்லேட்டிவ் டொமினல் லெஜிஸ்லேட்டிவ் எப்போ வந்துச்சு கான்ஸ்டிடியூஷன் வரதுக்கு முன்னாடி எப்போ கவர்னர் ஜெனரல் டிசிஷன் எடுத்தாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எஸ் ஆர் நோ ஸோ பேசிக்கலி ஆஃப்டர் கான்ஸ்டிடியூஷன் பிஃபோர் கான்ஸ்டியூஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கவர்னர் ஜெனரல் ப்ரிப்பேர் பண்ணதும் சென்ட்ரல் ஆக்ட் டொமினல் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரிப்பேர் பண்ணதும் சென்ட்ரல் ஆக்ட் பார்லிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதும் சென்ட்ரல் ஆக் ஸ்டேட் ஆக்ட் ஸ்டேட் ஆக் விஸ் த ஆக்ட் ப்ரிப்பேர்ட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்ப்லி ஏம் அவர் நோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எகெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொன்னால் அதில் எல்லாருமே வருவோங்க நான் இப்போ சொன்னேன் பேஸிக்கலி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யார் இப்போ யாரோ உங்கக்கிட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக யாரும் கேட்கறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னா வெரி சிம்பிள் சிம்பிள் ஆன்ஸை சொல்லிட்டா ரூலிங் பார்ட்டி ஆஃப் தி கண்ட்ரி ஸ்டேட் கவர்மெண்ட்னா ரொம்ப சிம்பிள் ரூலிங் பார்ட்டி ஆஃப் த ஸ்டேட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய டெஃபினிஷன் படிக்கணும் மாட்டா படிக்கணுமா சார் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது போது இட் கேன் பி பார்லிமெண்ட் தி கவர்மெண்ட் ஹூ ரூல்ஸ் தி பார்லிமெண்ட் ஹூ ரூல்ஸ் த கண்ட்ரி பேசிகலி தே ஆர் மீன் ஸ்பீக்கர் இன் பார்லிமெண்ட் செகண்ட் டொமினன் லெஜிஸ்லேட்டிவ் இருக்கிறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரலும் யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்

இதுல இந்த டெஃபினேஷனோட அடிப்படையில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்துருச்சு வந்துருது பேசிக்கலி சென்ட்ரல் கவர்மெண்ட் யார சொல்றாங்கன்னு சொன்னா லெஜிஸ்லேட்டி தான் சொல்றாங்க ஸோ பேசிக்கலி இட் மீன்ஸ் பிரசிடென்ட் அண்ட் இன்க்ளூட்ஸ் எல்லாருமே வந்துடும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரும் அட் த சேம் டைம் யூனியன் டெரிட்டரியில இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டரும் வந்துடும் வித் இன் த ஸ்கோப் ஆஃப் இஸ் அத்தாரிட்டி ஸோ ஹூ இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மீன்ஸ் பேசிக்கலி பிஃபோர் கான்ஸ்டிடியூஷன் கவர்னர் ஜென்ரல் படிச்சு வச்சுக்கோங்க ஆஃப்டர் கான்ஸ்டிடியூஷன் யூ ஹாவ் பிரசிடென்ட் தென் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் government of state within the authority. It also includes administrator of union territory within the authority. This is the first thing. The first thing is simple. Central government before the constitution, rananga, after the constitution, before the constitution, simple. After the constitution, the president is coming. The MC is coming. And shall include state government within the scope. They have an authority. Irikadu. And the authority is not. So for them, again, it can be categorized under central. And at the same time, we also

இது ஸ்டார்மார் போட்டுங்க முக்கியமா கேட்பான் இதை ஸ்டார் மார்க் போட்டுங்க எம்சிக்யூ கேட்பான் கமெண்ட்ஸ்மென்ட் விட்டுருங்க கேட்க மாட்டான் டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்குமெண்ட பத்தி ரொம்ப டீடைல்டா இன்டர்பிரடேஷன்ல படிப்போம் ஆனா நான் ஒன்னு சொல்லிடுறேன் வாட் இஸ் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் இஸ் இஸ் ரிட்டர்ன் 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 மேட்டர் இட்ஸ் அன் எக்ஸ்பிரஸ்ட் மேட்டர் இட்ஸ் இட்ஸ் டாக்குமெண்ட் ஷால் இன்க்ளூட் ஷால் இன்க்ளூட்னா இன்க்ளூசிவ் ஷால் இன்க்ளூட் எனி மேட்டர் ரிட்டர்ன் ஓவர் தி சப்ஸ்டென்ஸ் ஏமா

என்ன சார் ஒரு டீடு எப்ப லீகல் ஆகும் கேட்டீங்கன்னா அஞ்சு விஷயங்கள்

அது செல்லலாம் வெள்ள பேப்பர்ல எழுதினாலும் டாக்குமெண்ட் தான் ஒரு புக்கு ஐசிஐ புக்கும் டாக்குமெண்ட் தான் ஆனா அது டீட் ஆகாது டீட் ஆகிறதுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் சைன் பண்ணணும் ஸ்டாம்ப் பண்ணணும் ஸ்டாம்ப் பேக்கோட அடிப்படையில் ஸ்டாம்ப் பண்ணணும் விட்னஸ் பண்ணணும் இதெல்லாம் இருந்தால் தான் டீட் ஆகும் படிப்பீங்க இன்டெப்ட் இன் இன்டர்பிரேஷன் நவ் நெக்ஸ்ட் இன் இன் ஆக்ட்மென்ட் அப்படின்னு சொன்னா என்ன இப்போ டாக்குமெண்ட்ல கேட்கக்கூடிய விஷயம் தான் நான் சொன்னேன் டாக்குமெண்ட் மீன்ஸ் டாக்குமெண்ட்ல மெயினாக கேட்கக்கூடிய விஷயம்

அப்பா த கிளாமங்க சொன்னா தி குட் ஃபேத் ஆ பேட் ஃபேத் ஆ பேட் ஃபேத் நல்லா படிச்சு உண்மையாக போறேனா உனக்கு வெற்றி வரும் அத குட் ஃபேத் இப்ப என்ன பிரச்சனைங்கன்னா வாட் இஸ் குட் ஃபேத் கவனம் கவனம் குட் ஃபேத் मींस எனிதிங் டம் ஹானஸ்டலி வித்தவுட் நெக்லிஜென்ஸ் this definition of good faith does not apply to that enactment which contains a special definition of term இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதே கேட்டிங்கனா இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லறனும் அதாவது இப்போ என்ன சொல்றலாம் இப்போ இனாக்மெண்ட்ல கான்ட்ராக்ட் ஆக்ட்ல குட் ஃபெய்த்த பத்தி டெபினேஷன் சொல்லி இருக்கிறாங்க அங்க சொல்லி இருக்கிறாங்க நெக்லிஜென்ட் அதனாலதான் நெக்லிஜென்ஸ் பத்தி நான் சொல்ல வரேன் சரியா இங்க ஜென்ரல் கிளாஸ்ல வெதர் இட் கேன் பி குட் நெக்லிஜென்ட் ஆர் நாட் ஆனா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நெக்லிஜென்டா வாங்குறேன்னா குட் ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம் நான் ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுனால சொல்றேன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஸ்பெசிபிக்லி தேர் கிவிங் டெபினேஷன் சோ நீ வந்து ஃபர்ஸ்ட் சேல் பண்ற யூ ஆர் பையிங் யூஆர் செல்லிங் இட் அப்ப அங்க வந்து கான்ட்ராக்ட் வெறுமா வரும் அப்ப அங்க குட் ஃபேத்துக்கு ரெஸ்பெக்டிவ் ஆக்ட் குட் ஃபேத்த பத்தி சொல்றாங்கன்னா ரெஃபர் தட் ரெஸ்பெக்டிவ் ஆக்ட் சொல்லலையினால் மட்டும்தான் நீ எதற்கு வர வேண்டும் ஜென்ரல் கிளாஸ்ல வரக்கூடிய டெஃபினேஷனுக்கு வர வேண்டும் டெக்ஸ்ட் புக்ல ரீட் பண்ணுங்க அழகான நான் சொன்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் குட் ஃபேத்த படிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கவர்மெண்ட் என்ன சொல்ல வர குட் ஃபைட் செப்பரேட்லி சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க வந்து அந்த ஆக்ட்ல செப்பரேட்டா சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை பார்க்கணும் ஆக்ட்ல சொல்லலையேனா யூ ஹாவ் டு கமாண்ட் ரெஃபர் ஜென்ரல் கோர்ஸ் கவர்மெண்ட்னா யாரு கவர்மெண்ட் மொட்டையா சொன்னா ரெண்டும் வரும் சென்ட்ரலும் வரும் ஸ்டேட்டும் வரும் அப்ப இப்படி கேட்பான் கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் ஸ்டேட்மெண்ட் த்ரீ மார்க்ஸ் தப்பு கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ்

அதுல கவர்மெண்ட் செக்ரட்டரி சொல்லி சரிங்களா அதுல சொல்ற டெபினேஷனும் இங்க சொல்ற டெபினேஷன் ஒன்றுதான் சோ அதனால பிரச்சனை இல்ல வாட் இஸ் கவர்மெண்ட் செக்ரட்டரி கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூட் பை போத் சென்ட்ரல் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் நீங்க படிச்சு வச்சுக்கணும் ரொம்ப 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 முக்கியமான டெபினேஷன் தான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெபினேஷன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கைஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா கேப்பா immovable property வாட் இஸ் immovable immovable, immovable immovable nu sonnaanga

ஒரு குளம் இருக்குது குளத்துல மீன் இருக்குது இதான் சொல்ல வர இங்க நல்லா பாத்துங்க மேல வாங்க மேல வாங்க தயவு செஞ்சு மேல வாங்க இப்போதான் இப்போ இது இது கேட்பான் கேட்பான் இங்க வாங்க இங்க தயவு செஞ்சு இங்க வாங்க ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன் பாருங்க comes under the consideration of court in in the case law the court tended to decide whether the right to catch or right to catch or catch fish is a movable or immovable property

குளத்தை மூவ் பண்ணதான் முடியும் அப்ப குளத்தோடு சேர்த்தி மீனும் சேர்த்தி விற்கும் போது அது இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியாக மாறுது நோட் பண்ணி வச்சுக்கங்க கேட்பா சோ இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் கொஸ்டின் நல்லா கேட்பான் ப்ளீஸ் மார்க் இட் ஆஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இம்ப்ரெசென்ட்மெண்ட்னா என்ன இம்ப்ரெசென்ட்மெண்ட் ஜெயில போடுறாங்க டிஃபைன் அண்டர் இந்தியன் பிஎல் கோட் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல வாட் இஸ் இந்தியன் லா ஏமா இந்தியன் லா இது கேப்பா law means act ordinance regulations rule order by law mcq 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 act what to do. Rule how to do என்ன ordinance பத்தி இந்த chapter லாஸ்ட்ல வரும் வெயிட் பண்ணுங்க ரூல்னா என்ன how to do regulationனா என்ன again how to do made by regulators ஞாபகம் இருக்கா फेमस சொல்லி கொடுத்தேன் actனா how what to do companies act என்ன பண்ணனும் company register பண்ணனும் கம்பெனி ரூல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆர்பிஐ கொடுக்கற ரூல்ஸ் நம்ம ரெகுலேஷன் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ரெகுலேட்டர் செபி செபி கைட்லைன்ஸ் செபி ரெகுலேஷன் சொல்லுவாங்க ரூல்ஸ் பைலோ ஆர்டர் ஆர்டர்னா என்ன ஒரு ஆர்டர் வந்துருச்சு கேஸ் லா கேஸ் லோல சொல்ற ஆர்டர் இட்ஸ் அகெய்ன் ஏ பார்ட் ஆஃப் லா பைலோ பைலோ அண்ட் ஆர்டினன்ஸ் ஐ வில் கம் லேட்டர் இன் தி லாஸ்ட் ஆஃப் தி சாப்டர் ஜூக்கி இப்போ ஸ்டார் மார்க் இது எல்லாமே இந்தியன் லோவில் வந்துடும் இந்தியன் லோன்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்துடும் மேட் ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன் ஆகலாம் பிஃபோர் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யாரு ப்ரொவின்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஜென் கவர்னர் ஜெனரல் வாட் இஸ் ப்ரொவின்ஸ் ஆஃப் இந்தியா நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்தியா இப்போ ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் திஸ் இஸ் இந்தியா இந்தியா இட் வாஸ் நாட் இந்தியா இட் வாஸ் இந்துஸ்தான் இந்துஸ்தான்ல பிரிட்டிஷர்ஸ் வந்தப்போ தி டிவைடட் இன்டு ஃபைவ் ப்ரொவின்சஸ் சென்னை மட்ராஸ் மட்ராஸ் ப்ரொவிஷன்சி அப்படின்னு சொல்லுவாங்க மட் மட்ராஸ் ப்ரொவிடன் சொல்லுவாங்க மட்ராஸ் தென் யூ ஹார்ட் டெல்லி தென் யூ ஹார்ட் கல்கட்டா தென் யூ ஹார்ட் கராச்சி தென் யூ ஹாட் மும்பை இப்படி அஞ்சு ப்ரொவின்சஸ் ப்ரொவின்சஸ்னா என்ன அர்த்தம் ப்ரொவின்சஸ்னா ஸ்டேட் ஆர் பிசினஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க இது தான் அவங்களோட பிசினஸ் ஹப் இந்த ஓரோரோ ஹப்ல கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க இவங்க லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதான் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் சொன்னோம்ல இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் ஒவ்வொரு ப்ரொவின்சஸுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும் கவர்னர் ஜெனரல் வில் ஹேண்டில் அவன் அவங்க ப்ரிப்பேர் பண்ண லாவும் என்னது ஏமா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூல வந்துச்சு நம்ம ஜெனரல் லாஸ் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி டூல வந்துச்சு ஏமா அது யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க பிரிட்டிஷர்ஸ் தான் பண்ணாங்க அதுவும் என்னதுங்க அதுவும் இந்தியன் லாவில் வரக்கூடிய விஷயம்தான் நெக்ஸ்ட் விஷயம் ஒஃபென்ஸ்னா என்ன ஒஃபென்ஸ்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒஃபென்ஸ் மீன்ஸ் சம்திங் விச் இஸ் பனிஷபிள் இன் நேச்சர் எனி மிஸ்டேக் எனி ஓமிஷன் எனி ஆக்ட் விச் இஸ் பனிஷபிள் இன் நேச்சர் அண்ட் இட் இஸ் பனிஷபிள் பனிஷபிள் ஃபார் த ஃபார் த டைம் பீங் ஃபோர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த சொல்லுவாங்க உனக்கு என்ன உனக்கு என்ன ஆஃபென்ஸர் அந்த ஆட்டில் அந்த ஆட்டில் சொல்லுவாங்க எங்கேயும் சொல்லலைன்னா ரெஃபர் இந்தியன் பீனல் கோடு இந்தியன் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த தப்பு பண்ணா, இந்த தப்பு கொண்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பார்த்தப்போம் ஆஃபீஷியல் கஸெட்ஸ் வெரி very யூ ஆஃபீஷியல் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் எடுத்து பாருங்க இட்ஸ் 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 இட்ஸ்

as well as non-individual MCQ, man, MC, MCQ point of view came out. Registered na yenna. Registered means a document is registered for the time being forced in India. Time being forced na yenna artho. And the end act la register pannamo and act la. Company is registered under Companies Act. LLP is registered under LLP Act.

அது என்ன வேணா ஆகலாம் பே பென்சில் கொண்டு எழுதலாம் பேனாவால் எழுதலாம் பெயிண்ட் ப்ரஷ்ஷால் பண்ணலாம் எக்ஸ்ரேல வருது அதுவும் ரிட்டன் ஃபார்ம் தான் அதுவும் டாக்குமெண்ட் தான் இயர்னா என்ன இயர்னு மொட்டையா சொன்னாங்கன்னா திஸ் இஸ் இயர்னு சொன்னாங்கன்னா ஜான் டு டிசம்பர் ஃபினான்ஷியல் இயர்னு சொன்னாங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் ஸோ கைஸ் டெஃபினேஷன் நம்ம நல்லா படிச்சிட்டோம் இதில் நான் சொல்ற டெஃபினேஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டூ த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க போதும் அண்ட் எம்சிக்கு வந்து அழுதுணும் இதுல வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி நல்லா படிங்க ஸ்வயரிங் நல்லா படிங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி அஃபர்மேஷன் குட் ஃபேத் அஃபர்மேஷன் குட் ஃபேத் தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிடவிட் படிங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் படிங்க வெயிட் அஃபிடவிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் படிங்க குட் ஃபேத் படிங்க இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி படிங்க ஒஃபிஷியல் கதட் படிங்க ஃபயரையும் கிடைங்க இதெல்லாம் வந்து அப்படியே பை ஹாட் பண்ணி வச்சிருங்க பை ஹாட் மீன்ஸ் பை ஹாட் டூ த்ரீ வைக்க ஐ ஆன் ஜம்பிங் இன் டூ செக்ஷன் நம்பர் ஃபைவ் செக்ஷன் நம்பர் ஃபைவும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிவடைகிறோம் ப்ளீஸ்ங்க வெயிட் பண்ணுங்க ஜஸ்ட் ஐ அல் டேக் த புக் ஐயில் டேக் த டெஸ்ட் புக் ஆஃப் சொன்ன படிங்க நான் ரெண்டு மூணு டோ கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கேட்குறேன் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி ட்ரீ ட்ரீ வந்து இம்மோபிள் கரெக்ட் ரைட் டு கேட் த ஃபிஷ் ஃப்ரம் தாண்டா

இம்மூவபிள் வெல்ல விற்கலாமா அது இம்மூவபிள்ங்க வெல் வந்து இம்மூவபிள் வாட்டர் வந்து என்னதுங்க மூவபிள் அவ்வளவுதான் தண்ணி பாட்டில் விற்கிறாங்கல்ல அது என்னதுங்க மூவபிள்ங்க வெல் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க கிணறு பார்த்துருக்கீங்களா ஆ போர்வெல் போடுறீங்களா அது வந்து இம்மூவபிள் கரெக்ட் இப்போ தமிங் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் செக்ஷன் ஃபைவ்ல இருந்து செக்ஷன் தேர்ட்டி த்ரீ ஜீரோ வர ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல செக்ஷன் ஃபைவ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்ன ஸ்டாப் பண்ண போனேன் நெக்ஸ்ட் பார்ட் த்ரீல தான் செக்ஷன் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்ல இருந்து தேர்ட்டி வர போக போகுது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியத்துவ கேட்பான் எக்ஸாமில் கம்மிங் இன்ட்டு ஆப்ரேஷன் ஆஃப் இனாக்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமென்ஸ்மெண்ட் என்னைக்கு கமெண்ட்ஸ் ஆகுது ஒரு ஆக்ட் எப்ப கமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல் கவனம் 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 செக்ஷன் ஃபைவ் படிச்சு வச்சிங்க ரெண்டு டேட்ஸ் இருக்குது அதாவது நல்லா கேளுங்க நான் சொல்றதை ஃபர்ஸ்ட்டு கேளுங்க என்னைக்கு ப்ரெசிடெண்ட்டு சைன் பண்ணினாங்களோ அந்த டேட்டும் இருக்குது ரெண்டு டேட் எடுத்து வச்சிங்க அந்த டேட் இருக்குது அஃபீஷியல் காசெட்ல திருவிச்சிட்டாங்க வாட் இஸ் அஃபீஷியல் காசெட் கவர்மெண்ட் டாக்குமென்ட்ல திருவிச்சிட்டாங்க இன்றைய தினத்தில் இருந்து இது இந்தியாவில அப்ளிகபிள் ஆக போகுது அது 10th ஜூன் வெச்சிருக்க 10th ஜூன் வெச்சுங்க பிரசிடென்ட் சைன் பண்ணினது 6th ஜூன்னு வெச்சுங்க திஸ் சைன் பண்ண டேட் வந்து 6th ஜூன் நோட்டிஃபை பண்ணின

அண்ட் நோட்டிஃபைட் இன் ஆஃபீஷியல் கெசட் ஆன் தேர்ட்டி எயிட் ஆகஸ்ட் வித் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்ஷன் மென் ஸோ என்னைக்கு இன்ஃபோர்ஸ் ஆகுது என்னைக்கு அப்ளை ஆகுது தேர்ட்டி எய்த் ஆகஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க கசெட்ல சோ என் என் எந்த நாளில் இருந்து ஆரம்பிக்குது கேட்டீங்கன்னா தேர்ட்டி எய்த் ஆகஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிகல் டேட் இப் நான் செக் ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் கிவென் தென் ரெசிடென்ட் அசென்டெட் இட் கைஸ் வித் செக்ஷன் ஃபைன் ஐ ஆம் மைண்டிங் அப் த செக்ஷன் ஃபை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் படிச்சு வச்சீங்க கேப்பான்